அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாயி வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மயீன். அம்மா பஅது, அன்பு சகோதரர் ஹாஜா முஈனுத்தீன் அவர்கள், சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பிராணிகள் எவை, செல்ல முடியாத பிராணிகள் எவை என்று கேட்டிருக்கிறார்கள். அன்பு சகோதரர் அவர்களே, சொர்க்கத்திற்கு 10 பிராணிகள் செல்வதாக முனப்பகாத்தை இப்னு ஹஜர்களே பதிவு செய்திருக்கிறார்கள். ஒன்று, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பணிவிடை செய்த ஹுதுஹுது பறவை சொர்க்கத்துக்கு செல்கிறது. 2, 7 குகைவாசிகளின் 8வது தோழராக இருந்த நாய் சொர்க்கத்துக்கு செல்கிறது. 3, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அற்புதத்தை காட்டுவதற்காக வேண்டி கரும்பாறையிலிருந்து வெளியாக்கிய அந்த அதிசய ஒட்டகம் சொர்க்கத்துக்கு செல்கிறது. 4, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அருமை மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குர்பானி கொடுக்க முயன்றபோது சொர்க்கத்திலிருந்து பகரமாக அல்லாஹ் அனுப்பி வைத்த அந்த ஆடு சொர்க்கத்துக்கு செல்கிறது. 5, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை விழுங்கி அடைக்கலம் கொடுத்த அந்த திமிங்கில மீன் சொர்க்கத்துக்கு செல்கிறது. 6, 100 வருடங்கள் உறங்கி எழுந்த உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு படிப்பணியாக இருந்த கழுதை சொர்க்கத்துக்கு செல்கிறது. 7, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் காலத்திலே கொலை செய்யப்பட்டவரை கண்டுபிடிப்பதற்காக நீ பயன்படுத்திய மாடு சொர்க்கத்துக்கு செல்கிறது. 8, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மனித உருவத்திலே வந்த மலக்குகளுக்கு விருந்தளித்த காளை கன்று சொர்க்கத்துக்கு செல்கிறது. 9, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பட்டாளங்களுடன் வருகின்ற பொழுது அவர்களும் பேசிய அந்த எறும்பு சொர்க்கத்துக்கு செல்கிறது. 10, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புனித மேராஜிற்கு அழைத்துச் சென்ற புராக் வாகனம் சொர்க்கத்துக்கு செல்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் முஸ்னது அபு யாலாவிலே பதிவாகி இருக்கிறது. அஸ்ஸுபாபு குல்லுஹு ஃபின்னார் இல்லா நஹ்லு, ஈக்கள் அனைத்துமே நரகத்துக்கு செல்கின்றன தேனீக்களை தவிர. தேனீக்கள் மற்றவர்களுக்கு தேனை கொடுத்து பயனளிப்பதால் அந்த தேனீக்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு செல்வதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே கூறியிருக்கின்றார்கள். ஆக இந்த பிராணிகள் சொர்க்கத்துக்கு செல்கின்றன, மற்ற பிராணிகள் எல்லாம் சொர்க்கத்துக்கு செல்கிறதா இல்லையா என்பது ஒருபுறம் இருக்க, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவைகளுக்கு மத்தியிலே நீதி விசாரணை நடத்திவிட்டு உலகத்திலே கொம்புள்ள ஆடு, கொம்பு இல்லாத ஆடை காயப்படுத்தியிருந்தால் மறுமையிலே அதற்கு மாற்றம் செய்து கொம்பு இல்லாத ஆட்டுக்கு கொம்பை கொடுத்து, கொம்பு இருந்த ஆட்டைக்கு கொம்பை இல்லாமலாக்கி பழி வாங்கி நீதம் செலுத்தி அந்த பிராணிகளை எல்லாம் அல்லாஹ் மண்ணோடு மண்ணாக ஆக்கி விடுவதாக நாம் அறிந்திருக்கிறோம். எனவே இந்த பிராணிகள் சொர்க்கத்துக்கு செல்கின்றன, ஏனைய பிராணிகள் மண்ணோடு மண்ணாக ஆக்கப்பட்டு விடும் என்பதே உண்மையான சரியான விளக்கமாகும். வல்லாஹு அஅலமு பிஸ்ஸவாப்.